திருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், புக் ஆஃப் ரோமன்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டவராக மிக நேர்த்தியாக எழுதின பல நிருபங்களிலே இது முதன்மையானது என்று நாம் சொல்லலாம், முக்கியமானது என்றும் சொல்லலாம். தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது பொதுவாகவே மக்களுக்கெல்லாம் எந்த மதத்தில் இருந்தாலும் தங்களை உண்டாக்கின கடவுளை பற்றிய ஒரு தேடல் இருக்குது. கடவுள் எப்படி இருப்பார் என்று ஆச்சரியத்தோடு அதை மனசுக்குள்ளேயே தேடி அதை யாராவது சொல்லுவாங்களான்ற அளவுக்கு கூட மனுஷன் தேடிக்கிட்டு தான் இருக்கான். அப்படி தேடினதோட விளைவு தான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க பாருங்கள் ஒருத்தர். அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, தேவனை, மெய்யான ஜீவனுள்ள தேவனை, அருவியாயிருக்கிற அவரை, இவன் வந்து பல விதமான விளக்கங்களும் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி தன்மைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியில் தேவத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை, காட் ஹெட் அப்படின்ருக்கு இல்லையா, இது என்ன, தேவன் நமக்கு அதில் என்ன சொல்ல வருகிறார், அந்த தெய்வீக தன்மை என்பது எப்படி இருக்கும், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இதை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இதை புரிந்து கொள்வதற்கு குழந்தை மனதோடு கீழ்ப்பிடுதலோட கத்துடைய வார்த்தை சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னு சொல்லி உலக அறிவையும் பலவிதமான அறிவாளிகளாக இருந்து இதை சிந்தித்திருந்தால் அவங்களுக்கு அது ரொம்ப குழப்பமாக தான் தெரியும். இன்றைக்கு குழம்பி கொண்டிருக்கிற ஒரு வேளை உங்களுக்கு இதை பற்றிய கேள்வி இருக்குமானால், இந்த வசனங்கள் வழியாக, இந்த செய்தியின் மூலமாக ஒரு தெளிவை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். செய்திக்கு போகலாங்களா. இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபம் என்ற ஒரு பெரும் தொடரை நாம் படித்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே மிக ஆழமான உபதேசங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு சொற்களும் பலமுறை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் முதலாவது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இது புதிய ஏற்பாட்டில் 207வது பக்கம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தில் தேவன் என்ற வார்த்தை இரண்டு முறையும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தி இருக்கிறார், இரண்டு முறை வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நான் வந்து உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தலை, அல்லது யாரோ இந்த உலகத்தில் தேவனை நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். God revealed himself, அல்லது God manifested himself. தேவனால் தன்னை வெளிப்படுத்த முடியும். உதாரணமாக மனிதர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறோம். நான் அப்பா அம்மா என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அது வெறும் வார்த்தையில் மட்டுமல்லாமல் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக அந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற விஷயத்திலும், உணவு கொடுக்கிற விஷயத்திலும், வெகுமதிகள் கொடுக்கிற விஷயத்திலும், அவர்களை அரவணைப்பதிலும் நம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இந்த பாசம்தான் ஆரம்பம் முதலே குழந்தைக்கு அப்பா அம்மாவை அடையாளம் காட்டுகிறது. வெளிப்படுத்துதல் என்பது தன்னை உருவமாக வெளிப்படுத்துதல் மட்டுமல்ல, குணமாக வெளிப்படுத்த வேண்டும். அதனால் தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது பல ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது. நமக்கு எட்டாத வானத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய மனது மிகவும் அதிசயப்படுகிறது.
சகோதரர் வாழ்க்கை காலத்தில் 100 வருஷம் வாழ்கிற ஒரு மனிதன் குறைந்தபட்சம் எத்தனை 1000 முறை வானத்தை அவன் பார்த்துருப்பான். அந்த வானத்தை நாம் பார்க்கும்போது அது பகலில் பார்த்தாலும் சரி இரவில் பார்த்தாலும் சரி மனிதர்களாகி நாம் ஆச்சரியப்படுகிறோம் இல்லையா? சங்கீதம் 19 இப்படி நாம் படிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. வானத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரு நீதி உள்ள ஒரு மனிதன் அவனுடைய மனதில் வானத்தை பார்க்கும்போது அது தேவனையும் அவருடைய மகிமையும் நமக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் உங்கள் மனதை நீங்களே குருடாக்கி கொண்டால், கல்லாக்கி கொண்டால், சேராக்கி கொண்டால் உங்களுக்கு விளங்காது. கண்ணை குத்திக்கிட்ட ஒரு ஆள் வானத்தை நோக்கி பார்த்தா அவனுக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா அவனுடைய கண்களில் இரத்த ஓட்டம் இல்லை. நீங்கள் உங்கள் கண்ணை புண்ணாக்கி கொண்டீர்கள், அதனால் எதுவும் தெரியாது. ஆனால் நல்ல கண்களோடு வானத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி பகல் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, இரவு நமக்கு அறிவை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகாயத்தை நாம் பார்க்கும்போது பகலை ஆளுவதற்கான சூரியனையும் இரவை ஆளுவதற்கான சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆகாய விரிவு தேவனுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 புதிய ஏற்பாட்டில் 188 பக்கம் 24 உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. 1. 2, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. 2. 3, அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். 3. ஆக தேவன் நம்மை உண்டாக்கினார். God created us. இதுதான் அந்த உண்மை. ஆனால் என்ன நடக்குது? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே அவர்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும். எத்தனையோ உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு கோபத்தினால் அப்படி நீங்கள் சொல்லலாம், அல்லது யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்ததுனால் நீங்கள் அப்படி சொல்லலாம், அல்லது காரணமே இல்லாமல் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் நிதானமாக யோசித்து பாருங்கள், வானங்களை நீங்கள் பார்க்கும்போதும் பகலை காணும்போதும் இரவை காணும்போதும் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிற விதத்தையும் அன்பையும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:17 பக்கம் 183 புதிய ஏற்பாடு, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அதாவது God has witnessed himself by sending rain, shine and joy in our heart. மழைகளையும் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும்
தேவன் நமக்கு கொடுத்ததினாலே அவரை குறித்த சாட்சியை நாம் புரிந்து கொள்கிறோம். மழையை காணும்போது அதற்கு பின்னால் தேவன் இருக்கிறதையும், வெளிச்சத்தை காணும்போது அதற்கு பின்னால் தேவன் இருப்பதையும், நல்ல ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் நாம் உணரும்போது தேவனமோடு இருக்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, ஒருவர் விளக்கை கொளுத்தி ஒரு கூடையை கவிழ்த்து அதன் மேல் வைத்துவிட்டால் வெளிச்சம் தெரியாது, இருண்டாகி போய்விடும். ஒருவர் விளக்கை கொளுத்தி அதை ஒரு சிறிய மலையின் மீது தூக்கி வைத்தால் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும். அதுபோல தேவனை அறிகிற விஷயத்தில் கலங்கரை விளக்கை போன்றிருக்கிற அந்த விளக்கை நாம் கவனிக்காமல் இருளிலே நாம் வாழ்கிறவர்களைப் போல வாழலாமா? தேவனுடைய வசனம் இருளிலே மின்னுகிற வெளிச்சத்தை போல் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 19:19 பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார்? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அவர்களுக்குள்ளே என்பது தேவன் எனக்கு தெரியாது என்று சொல்கிற மக்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, என தேவனை அறியாத மக்களுக்குள்ளே தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சகோதரர், இந்த உலகத்தில் ஒரு 4 வகையான மக்கள் இருக்கிறார்கள். 1வது வகை மக்கள் பேந்தியிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது இயற்கை, இயற்கை தான் கடவுள், நேச்சர் இஸ் காட் என்று சொல்வார்கள். ஒரு கால் நீங்கள் அதில் ஒருவராக இருக்கலாம். இன்னொருவர் இருக்கிறார், அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிதீசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே கடவுளுங்க, மலையும் கடவுள், மரமும் கடவுள், மிருகங்களும் கடவுள், நம்ம கடவுள் எத்தனை பேர் வேணாலும் உருவாக்கலாம், அவர்களுக்கு குழந்தை குட்டிகள்லாம் உருவாக்கலாம். மோனோதீசியம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் வணக்கம். இப்படி ஒரு சாரார். 3வது சாரார் ஏத்தியிசம்னு சொல்லுவாங்க. ஏத்தியிசம்னா கடவுளே இல்லை, அதை போதிக்கிறவன், அதை நம்புகிறவன், அதை பிரசங்கிக்கிறவன் முட்டாள், 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 இப்படி சொல்கிறவர்கள் உண்டு. ஆக இயற்கை கடவுள், கடவுள் பலராயிருக்கிறார்கள், கடவுளே இல்லை, இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பைபிள் என்ன சொல்லுதுன்னா மோனோதீசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் ஒருவர் தான். மோனோ என்றால் ஒன்று என்ற அர்த்தம். உபாகமம் 6வது பழைய ஏற்பாட்டில் 231வது 4வது வசனம் கவனியுங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனத்தில் கேள், கேளுங்கள் என்று சொல்கிறார். அதாவது தேவன் ஒருவர் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு சொல்கிறார், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தெர் இஸ் ஒன்லி ஒன் காட். புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 2:5 பாருங்கள், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. தேவன் ஒருவர் தான், புதிய ஏற்பாடாக தான் போதியது. ஆகவே தேவன் ஒருவர் தான். ஆனால் இந்த தேவன் ஒருவராக இருந்து 3 பணிகளை செய்கிறார். இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது தந்தையாக படைக்கிறவராக இருக்கிறார், மகனாக தன்னை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆவியாக நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரே தேவன் தந்தை மகன் ஆவி உறவிலே மனிதனோடு தொடர்பு கொள்கிறார். எப்படி ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் அல்லது
சரீரம் ஆத்மா ஆவி எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஆக மனிதர்களும் ஒரு ஆள் தான், ஆனால் மூன்று அடுக்குகளாக இருக்கிறோம். அதுபோல் தேவனும் ஒருவர் தான், ஆனால் மூன்று அடுக்கு பணிகளை அவர் செய்கிறார். உதாரணத்திற்கு 1 தெசலோனிக்கேயர் 5:23 பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கவனியுங்கள், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆக மனிதனும் கூட மூன்று பரிமாணங்கள் நிறைந்த ஒருவனாக இருக்கிறான். Man is a three-part being, yet is one. இப்பொழுது 2 கொரிந்தியர் 13:4 கவனியுங்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் 1, தேவனுடைய அன்பும் 2, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் 3, உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆக இந்த ஆசீர்வாதத்தில் இந்த வசனத்தை ஆசீர்வாதமாக யாவர் மீதும் சபையில் நாம் கூறுகிறோம். இங்கே தேவன் குமாரனாகவும் பிதாவாகவும் ஆவியாகவும் பேசப்பட்டிருக்கிறார். அதே போல் ஞானஸ்தானத்தை நாம் பார்க்கும்போது ஞானஸ்தானமாகிய அந்த உபதேசத்தில் மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பேனர் அடிக்கோடுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஆக தேவன் பிதா என்றும் குமாரன் என்றும் ஆவி என்றும் அறியப்பட்டிருக்கிறார். 1 பேதுரு 2:2 புதிய ஏற்பாட்டில் 317 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே 1, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் 2, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3. ஆக இந்த வசனத்தில் பிதா முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார், ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறார், கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் இரத்தம் சிந்துகிறவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, ஆனால் அவருடைய பணிகள் இவைகளே. தேவனை பற்றுகிற அறிவை, தேவனை பற்றிய அறிவை மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று 2 முறை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதாவது மனதுக்குள்ளே, வெளியேயும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இயற்கையின் வழியாக. அதாவது God is revealed in you, God is revealed outside in the nature. இந்த 2 இடத்திலும் தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போது ஒரு மனிதன், எனக்கு தேவன் தெரியாது, கடவுள் இல்லை, கடவுள் பலர், இயற்கைதான் கடவுள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய அறிவும் சூனியத்தையும் அது காட்டுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 2:20 பக்கம் 208 புதிய ஏற்பாடு. எப்படி என்றால், என்னோடு இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. இப்போது தேவனுடைய வல்லமையை கண்ணால் நம்மால் பார்க்க முடியாது. மழை பெய்கிறது, அது மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். யார் அதை அனுப்புனது? வெளிச்சத்தை பார்க்குறோம், அது எங்கேருந்து வந்தது? சமுத்திரத்தை பார்க்குறோம், அது எப்படி அலையாக மாறியது? தேவனுடைய வல்லமையை நம்மால் பார்க்க முடியாது. We cannot see the power of God. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. அடுத்து கவனிங்கள், தேவத்துவம் என்பவைகள். சகோதரர்களே, கண்ணித்துக்குரிய தோழர்களே, கண்மணிகளே, இந்த மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள்,
பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எதையோ ஒன்றை சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய விக்கிரக அடிமைகளைப் போல விக்கிரக வழிபாட்டுக்கு அவங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க. பைபிளை நம்புகிற எந்த ஒரு மனிதனும் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காட் இஸ் எ ஸ்பிரிட், யோவான் 4:24. ஆனால் அந்த தேவன் பன்முகம் கொண்டவராக, தேவத்துவம் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தேவத்துவம்ன்ற வார்த்தையை தமிழில் எப்படி படிக்கலாம்னா, தேவன் ப்ளஸ் தத்துவம். அப்படின்னா எப்படி படிக்கிறது? அதை தேவத்துவம், தேவனை பற்றிய தத்துவம்னா தன்மைகள், அவருடைய தன்மைகள். இப்போது தண்ணீர் என்ற ஒரு சொல்லை நான் சொன்னால் அது ஒரு கடினமான இரும்பு பொருள் என்று நினைப்பீங்களா? இல்லை, அது ஊற்றக்கூடிய திரவ பொருள் என்று நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தேவன் என்று நாம் சொல்லும்போது அவர் எப்படி இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அவருடைய நித்திய வல்லமையை இயற்கையில் நம்ம பார்க்கலாம். கவனியுங்கள், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இயற்கையை பார்த்தாவே நீ தெரிஞ்சுக்கலாம். ஆகவே எந்த ஒரு மனிதனோ எனக்கு கடவுள் தெரியாது என்று பல் இழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் எதுக்கு தான் இவன் பல்ல காட்டுறான்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்மளை ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி செய்கிறது பல் இழித்தல் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி தேவனை அறியாத மக்கள், தேவன் எனக்கு தெரியாது என்று சொல்கிற மக்கள், அதை பற்றி எனக்கு யோசனை இல்லை என்று பேசுகிறவர்கள், தங்களை மிகுந்த அறிவாளிகளாக எண்ணி மூடர்களாய் சென்றவர்கள், தங்கள் இருதயத்திலே தேவன் இல்லை என்று சொல்கிற மதிகேட்டவர்களாக இருக்கிறவர்கள், தேவனை குறித்து போக்கு சொல்ல இடமில்லை. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா, தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் என்று வந்திருக்கு. ஏன் லேட்டாக வந்தானா ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி நடந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அப்படியே நம்புகிற மாதிரியே இருக்கும். அது போக்கு சொல்கிறதுன்னு பேர் அதுக்கு. ஆனால் கடவுளை பற்றிய விஷயத்தில் மனிதர்களால் போக்கு சொல்ல முடியாது. அதனால தான் தேவன் மனுஷர்களுடைய கைகளினாலே செய்ய முடியாதவர், மனிதர்கள் கட்டிய கோவிலில் வாசம் பண்ணாதவர். இந்த கடவுளுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருந்ததுனால மனிதன் போய் உதவி செய்ய வேண்டிய நிலையில் அவர் இல்லை. ஆகவே தேவனை பற்றி அறியக்கூடிய விஷயத்தை தேவன் அவர்களுக்குள்ளவே வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் 6 அறிவோடு படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனோ கடவுள் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வரவே முடியாது. கடவுள் இருக்கிறார் என்பதே அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஒரு புல்லு, அதை கிள்ளி எறிங்க, கிள்ளி எரிந்த அந்த பகுதி மாலையில் காய்ந்து தூசியாக போகுது. நீங்கள் கிள்ளாமல் இருந்தால் அந்த புல்லுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், நாளைக்கும் அது இருக்கும் இல்லையா? அப்போது அந்த புல்லுக்குள்ளே தேவனுடைய மறைந்திருக்கிற காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இயற்கையில் தேவனுடைய நித்திய வல்லமையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி த இட்டர்னல் பவர் ஆஃப் காட் இன் எவ்ரி நேச்சர். ஆகவே அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சகோதரர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, தேவன் இல்லை என்று ஒரு சாராரும், தேவன் மனிதனைப் போல, மிருகத்தைப் போல, பறவை போல, மிருகத்தைப் போல இருக்கிறார் என்று எங்கள் தேசத்திலும் ஏராளமான மக்கள் கூப்பாடு போடுகிறார்களே, அவர்கள் மத்தியிலே உமது வார்த்தையை கேட்டு பயந்து நடக்கிற
உமது ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எல்லா மனுஷரும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக மனம் திரும்புதலை அருள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் விசுவாசத்தோடு தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவங்களை வாழ்த்துகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஆழமான அருமையான சத்தியங்களை அனுதினமும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நேர்களே, தேவனுடைய நீதி எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது, அதை மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன, மனிதன் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியும், ஞானஸ்நானத்தின் அர்த்தம் பொருள் என்ன என்பதெல்லாம் படித்து வருகிறீர்கள். அதிலும் குறிப்பாக தேவனுடைய தன்மை, தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கின்றார், பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஒரு முக்கியமான வார்த்தையை இன்று நீங்கள் படித்தீர்கள், அதாவது தேவத்துவம், ஆங்கிலத்தில் காட் ஹெட். இன்றைய பரிசு கேள்வி இதுதான், தேவத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். தேவத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இன்று நீங்கள் கேட்ட சத்தியத்தை வசனங்களை குறிப்பு எழுதி வச்சுருப்பீங்க, அதை படித்து வேத வசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை எழுதுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882.